வணக்கம் நண்பர்களே, ஜோகோ இன்டர்வியூ ப்ரோக்ராமிங் சீரீஸில் இன்றைக்கி நம்ம 5வது ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராமில் என்ன க்வெஸ்சன் அவங்க கேட்டிருக்காங்கன்னா, கிவன் அன் அரே ஆஃப் இன்டீஜர் ரீஅரேஞ்ச் த அரே சச் தட் எவ்ரி செகண்ட் எலமெண்ட் ஆஃப் த அரே இஸ் கிரேட்டர் தென் இட்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் எலமெண்ட். அஸ்யூம் நோ டூப்ளிகேட் எலமெண்ட் ஆர் ப்ரெசன்ட் இன் த அரே. இந்த மாதிரி அவங்க ஒரு அரேவை வந்து க்வெஸ்சனை கொடுத்துட்டாங்க. க்வெஸ்டின்லாம் இதுதான் ஒரு அரேவாக கொடுத்துருக்காங்க, இதுதான் இன்புட், அவங்க கொடுக்க போகிற இன்புட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொடுத்துட்டு எனக்கு அவுட்புட் வந்து இந்த மெத்தடில் இருக்கணும், இந்த மெத்தடில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம எடுத்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு லாஜிக் யோசிக்கணும். அரேவோட லென்த்து வந்து அவங்க ஆட் நம்பரில் தான் கொடுத்துருந்தா தான் நம்ம எவ்ரி செகண்ட் எலமெண்ட் அப்படின்னு எடுக்கும்போது அது முன்ன பின்ன வந்து ஆட் வேல்யூஸ் தான் இருக்கணும். அதனால் ஆட் வேல்யூவில் இருந்து ஆட் லென்த்தில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக அதை கெஸ் பண்ண முடியும். இன்கேஸ் ஈவன் லென்த்னா நமக்கு அதை எரர் த்ரோ பண்ணும். அதனால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற அரே லென்த் வந்து ஆட் நம்பராக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஆட் நம்பராக இருக்குது அப்படின்னு செக் பண்ணும்போது உள்ளே வரும். இந்த மாதிரி மாறி ஒரு அன்சார்ட்டட் அரேவாக இருக்குது. அன்சார்ட்டடாக அரேவாக இருந்தாலே நம்ம என்ன பண்ணுறேன், இந்த அரே டாட் சார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த ஏங்கிற அரேவை சார்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். எதுக்கு இங்கே நான் ஷார்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஆல்ரெடி இந்த ஷார்ட்டிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பபுள் ஷார்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் வீடியோ இருக்குது. ஐகார்ட் சிம்பிளில் அந்த லிங்க்கு கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்குங்க. அந்த வீடியோ பார்த்த பிறகு தான் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். ஏன்னா இங்கே நான் சார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டேன், அது உடனே ஷார்ட் பண்ணி கொடுத்துருச்சு. அது எப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக அதை சொல்லியிருக்காங்க, அதை பாருங்கள். இப்போ இந்த அரேவை நம்ம ஸ்டார்ட் பண்ண பிறகு 10, 20, 30 அப்படிங்கிற அசெண்டிங் ஆர்டரில் நமக்கு அரே கிடச்சிருச்சு. கிடச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும், எவ்ரி செகண்ட் எலமெண்ட், இந்த இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். எவ்ரி செகண்ட் எலமெண்ட் எடுக்கும்போது இந்த ஆர்டர் இந்த பொசிஷன் தான் நம்ம எடுக்கணும். இந்த பொசிஷன் எடுக்கணுங்கும் போது அந்த இண்டெக்ஸ் வேல்யூவில் ஆர்ட் வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். எடுத்துட்டோமா, இப்போ செக் பண்ணி பார்க்குறோம். இந்த க்வெஸ்சனில் இந்த 20க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற லெஃப்ட் சைடை விட இது பெருசாக இருக்கணும், ரைட் சைடை விடவும் பெருசாக இருக்கணும். நம்ம ஷார்ட் பண்ணிட்டனால அதோட லெஃப்ட் சைடு எப்போவுமே சின்னதாக இருக்கும், ஆனால் ரைட் சைடு பெருசாக இருக்கும். அதை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். சேஞ்ச் பண்ணணுங்கிறப்ப நம்ம ஒரு டெம்ப் அப்படின்னு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிப்போம். டெம்ப்னு வேரியபிள் க்ரியேட் பண்ணி இந்த அரேவை என்ன பண்ணுறோம், அரே ஆஃப் ஐ அதாவது 1 அப்படி இந்த 1 வந்து இங்கே டெம்ப்பில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா, அதுக்கப்புறம் அரே ஆஃப் 2 என்ன பண்ணுறோம், சாரி அரே ஆஃப் 1 அரே ஆஃப் 2 அப்படியே நம்ம வைக்கிறோம். அதாவது இந்த இதை வந்து டெம்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதோட வேல்யூவை தூக்கி இங்கே வைக்கிறோம். திரும்ப இங்கே இருந்த வேல்யூவை நம்ம அதே டெம்ப்லே நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அரே ஆஃப் 2 இந்த டெம்போட வேல்யூவை ஸ்டோர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த 3 ஸ்டெப்பு என்ன பண்ணுன்னா, இந்த 20 தனியாக வந்து டெம்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 30 தூக்கி இந்த 1 இடத்துல போட்டுட்டு அந்த 30 இருந்த இந்த இண்டெக்ஸ் வேல்யூ 2 வந்து இந்த டெம்போட வேல்யூவே தூக்கி போடுறோம். இது ஒரு கண்டிஷன் போன பிறகு நமக்கு என்ன ஆகும்னா, 10, 30, 20 இந்த ஸ்டெப்பு நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, அவன் 40, 50, 60, 70 இருக்குது. இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும். இதுக்கு பார்க்குறோம், 40க்கு லெஃப்ட் சைடில் 30 இருக்குது, சின்னதாக தான் இருக்குது, ஆனால் அதோட ரைட் சைடில் பெருசாக இருக்குது. அப்போ சேம் இதே வேல்யூ தான் பண்ணுவோம். அப்போ டெம்ப்னு இன்னொரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுவோம். இந்த டெம்பில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 40 வேல்யூ எடுத்து ஸ்டோர் பண்ணுவோம். அதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன, 3. அப்போ அரே ஆஃப் 3 டெம்பில் போய் ஸ்டோர் பண்ணுவோம். அப்புறம் அந்த அரே ஆஃப் 3, அந்த 3 இருந்த இடத்துல இதோட வேல்யூவை தூக்கி நம்ம அப்படியே மாற்ற போகிறோம், 4 வேல்யூவை தூக்கி மாற்ற போகிறோம். அதனால் அரே ஆஃப் 4 அப்படின்னு வைக்கிறோம். அதுக்கப்புறம் அரே ஆஃப் 4 இருந்த இடத்துல அந்த டெம்போட வேல்யூவே வைக்கிறோம். இதே மாதிரி தானே இந்த லூ ஃபுல்லாக அந்த அரே ஃபுல்லாக கண்டினியூ ஆகும். இந்த மாதிரி தொடர்ச்சியாக இதே வேல்யூ ஆகுதா. இங்கே ஐயோட வேல்யூ நம்ம இனிஷியலாக 1 வச்சுக்கிட்டோன்னா இந்த இடத்துல என்ன ஆகுது, ஐயோட வேல்யூ 3 மாறுது. நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ 5 மாறும். அப்போது ஒவ்வொரு டைமும் ஐயோட வேல்யூ 2-2 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 2-2 இன்க்ரீஸ் ஆகும்போது இங்கே 1 இங்கே 2 இருக்கும். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம், சிம்பிளாக ஐ ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இங்கே ஐனா இங்கே ஐ ப்ளஸ் 1, அதே மாதிரி இங்கே ஐ 3, அது 3+1 இந்த மாதிரி நம்ம கொடுத்துருமா. ரிப்பீட்டட் ஆக்ஷன் நடக்குதுங்கிறனால நம்ம ஃபார் லூப்புக்கு போகிறோம். ஃபார் லூப்பில் ஐயோட இனிஷியல் வேல்யூவாக 1 கொடுத்துட்டோம். இந்த 1லேருந்து எது வரைக்கும் போகணும், ஐ லெஸ் தென் அரே டாட் லென்த் வரைக்கும் போகணும். லென்த் வரைக்கும் போன பிறகு ஐயோட வேல்யூ நான் எத்தனை இன்க்ரீஸ் ஆகும் சொன்னது, 2-2 இன்க்ரீஸ் ஆகும் சொல்லியிருக்கேன். அதனால் ஐயில் ஐயோட ஒரு 2 வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுங்கள்
அப்படின்னு சொல்லி இந்த ஃபார் லூப்பை நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிச்சுக்கிறேன். முடித்தவொடனே இந்த இதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐன்னு கொடுத்துக்கிறேன், இந்த இதில் ஐ ப்ளஸ் ஒன்று கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஃப்ளோ நம்ம ஒரு சின்ன ஒரு இதுக்கு மட்டும் பார்ப்போம். ஐ ஈக்குவல் டு ஒன்றுன்னு வரும், ஒன்றுன்னு வந்தவொடனே இந்த 20 டெம்ப்ல ஸ்டோர் ஆகும், 20 இருந்த இடத்துல 30 ஸ்டோர் ஆகும், 30 இருந்த இடத்துல அந்த 20 திரும்ப போய் மாறிடும். அப்போ நமக்கு இந்த பொசிஷன் கிடச்சிருமா? இதே மாதிரி திரும்ப ஐயோட வேல்யூ 2 கூட ஆகும். கூட்டினோடனே இதே மாதிரி வேல்யூ ஆடாகி நம்ம லாஸ்ட்டாக 10, 30, 20, 50, 40, 70, 60 அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அவுட்புட் நமக்கு ரீஅரேஞ்ச் பண்ணி வந்துருச்சு. இதை நம்ம ஒரு சும்மா செக் பண்ணி பார்க்குறோம். எவ்ரி செகண்ட் எலமெண்ட் எடுக்கும்போது அதை ரைட்டை விடவும் லெஃப்ட்டை விடவும் பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த வேல்யூ எடுக்கிறோம், இதுக்கு ரைட்டில் 20 இருக்குது, லெஃப்ட்டில் 10 இருக்குது, அந்த ரெண்டு வேல்யூ விடவும் பெருசாக இருக்கா? இருக்குது. அதுக்கப்புறம் 50 எடுக்கிறோம், 50 எடுத்துட்டு அதோடய ரைட் வேல்யூவில் 20 இருக்குது, அதோட லெஃப்டில் 40 இருக்குது, ரெண்டத்தை விடையும் இந்த 50ங்கிறது பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் 70 எடுக்கிறோம், 70 எடுத்துகிட்டு அதோட ரைட் வேல்யூ விடவும் லெஃப்ட் வேல்யூ விடவும் பெருசாக இருக்குது. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நமக்கு அவுட்புட் கிடச்சிது. இல்லை முக்கியமாக நம்ம பண்ணுறது அவங்க என்ன ஆர்டரில் கொடுத்தாலும் சரி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கு ஒரு லாஜிக் கிடைக்கிது, எப்படியும் லெஃப்ட் வேல்யூ சின்னதாக தான் இருக்கும், ரைட் வேல்யூ மட்டும்தான் பெருசாக இருக்கும். ஏன்னா அசெண்டிங் ஆர்டரில் அப்படியே ஏறு வரிசையில் போயிட்டே இருக்கனால ரைட் வேல்யூ மட்டும்தான் பெருசாக இருக்கணுங்கிற ஒரு லாஜிக் நமக்கு கிடச்சிருச்சு. அதனால் என்ன பண்ணணும், இதை இந்த இடத்துக்கு மாத்திரம், இதை இந்த இடத்துக்கு மாத்திரம், இந்த மாதிரி மாற்றி நம்ம ஃபுல்லாக அந்த ப்ரோக்ராமை லூப் பண்ணோன்னே நமக்கு லாஸ்ட்டாக இந்த அவுட்புட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் கிடச்சிருச்சு. இந்த லாஜிக் அப்படியே நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி ப்ரோக்ராமாக மாற்றுறதுன்னு பார்ப்போம். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே இன்டீஜர் ஏஆர்ஆர் அப்படிங்கிற அறையில் ஒரு வேல்யூஸ்லாம் டிக்ளேர் பண்ணிட்டோம். இது வந்து ஆர்டர் மாறி மாறி இருக்குல்ல, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அரேஸ் டாட் ஷார்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி அதை அப்படியே இன்டீஜர் அரேவை அப்படியே ஷார்ட் பண்ணுறேன். ஷார்ட் பண்ணி முடிச்சிட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி மாறி மாறி இருக்கிறது எனக்கு ஆர்டராக பிரிண்ட் ஆகிடுமா? 10, 20, 30, 40, 50, 60 பிரிண்ட்டாயிடும். அப்போ எவ்ரி செகண்ட் எலமெண்ட் பார்க்கும்போது அதோட லெஃப்ட் வந்து கரெக்டாக இருக்கும், ரைட்டு வந்து தப்பாக இருக்கும் தானே. அதனால நம்ம என்ன பண்ணு பார்த்தோம், அதை அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தோம்ல. இந்த மொத்த அறவே நான் இட்ரேட் பண்ணணுங்கிறனால நான் ஃபார் லூப்புக்கு போகிறேன். இன்ட்டு ஐயோட இனிஷியல் வேல்யூவை நம்ம முன்ன பார்த்த மாதிரியே 1 அப்படிங்க வச்சிருக்கேன். ஐ வந்து எது வரைக்கும் போகணும்னா அரே டாட் லென்த் வரைக்கும் போகணும். ஒவ்வொரு வாட்டி இந்த லூப் முடிஞ்சதுமே ஐயோட வேல்யூவை 2-2 இன்க்ரீஸ் பண்ணணும் தான் நம்ம பார்த்துருக்கோம். 2-2 இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம். சொல்லி முடிச்சா நம்ம என்ன பண்றோம், டெம்ப் அப்படிங்கிற வேரியபிள் கிரியேட் பண்றோம். இதுல என்ன பண்றோம்னா அரே ஆஃப் ஐய தூக்கி அந்த டெம்ப்ல வைக்கிறோம். அப்புறம் அரே ஆஃப் ஐ இருந்த இடத்துல அரே ஆஃப் ஐ பிளஸ் 1 வச்சிடுறோம். அதுக்கப்புறம் அரே ஆஃப் ஐ பிளஸ் 1 இருந்த இடத்துல இந்த டெம்பை தூக்கி வச்சிடுறோம். இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஐ 1 வரும்போது இந்த 30 இருக்கும், அதாவது இங்க 10, 20, 30, 40, 50, 60 இருக்கும். இந்த இடத்துல 10, 20, 30, 40, 50, 60, 70 இருக்கும். ஐ 1ங்கிறப்போ இந்த 20 எடுக்கும், இந்த 20 தூக்கி டெம்பிள வச்சுட்டு 20 இருந்த இடத்துல 30 வச்சுட்டு 30 இருந்த இடத்துல டெம்ப் வச்சிடும். இதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். இப்போ இந்த லூப் ஃபுல்லாக ரன் ஆனவொடனே இதுலேருந்து அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகியிருக்கும். லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஃபார் லூப் எழுதி அந்த அரேவை அப்படியே பிரிண்ட் பண்ணுங்க சொல்கிறேன். இதோட இனிஷியல் வேல்யூவாக 0 அப்படின்னு வச்சுட்டு அரே டாட் லென்த் வரைக்கும் போங்க. ஒவ்வொரு வாட்டி லூப் முடிஞ்சவொடனே ஐயோட வேல்யூ 1-1 இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்ல அந்த அரே ஆஃப் ஐயை பிரிண்ட் பண்ணுங்க. ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணதும் ஒரு ஸ்பேஸ் ஒன்று விட்டுருங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். இங்கே பிரிண்ட் எல்என் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆயிடும். அதனால நான் இங்கே பிரிண்ட்னு கொடுத்துக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் அப்படியே நான் ரன் பண்ணுறேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அவுட்புட் வந்துருச்சு. எவ்ரி செகண்ட் எலமெண்ட்னு பார்ப்போம். இந்த செகண்ட் எலமெண்ட் 30 எடுக்கும்போது அதோட ரைட்டை விடவும் லெஃப்டை விடவும் பெருசாக இருக்கு. அப்புறம் 50 எடுப்போம், அதோட ரைட்டை விடவும் லெஃப்டை விடவும் பெருசாக இருக்கு. அப்புறம் 70 எடுப்போம், ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டத்தை விட பெருசாக இருக்கா? இந்த மாதிரி நம்ம எந்த நம்பர் எப்படி கொடுத்தாலுமே அதை கரெக்டாக ஷார்ட் பண்ணி அந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணிடும். அவ்வளோதாங்க இந்த ப்ரோக்ராம். இதுக்கு அடுத்த ப்ரோக்ராமை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.